நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் லோக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலுக்கு வந்து ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் டைப் ஃபைல் மாதிரி தான் இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், நிறையா ஐக்கான்ஸில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து விண்டோஸ் 10ல் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் நீங்கள் ஏற்ற தேவையில்லை. இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நியூ கொடுத்து ஃபோல்டரில் நம்ம சேனல்லையே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேனல் டைப் எழுதிட்டு நீங்கள் உங்களோட பேர் ஏதாச்சும் அடிக்கிறதா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே நான் எந்த ஃபைலும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் வைக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. கொடுத்ததுமே இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும், அந்த இதை கொடுங்க. கொடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் அப்படின்னு இருக்கும், நமக்கு வந்து ஃபைல் டைப்பில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு நான் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ஐக்கானை சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஐக்கான் வந்து மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து மாறிடுச்சு. ஆனால் இதுக்குள்ளே போனால் இதில் ஒன்றும் இருக்காது, நம்ம ஏதாச்சும் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வேறு மாற்றி காமிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இங்கே கஸ்டமைஸ் அதுக்குள்ளே போய் இங்கே சேஞ்ச் ஐக்கான் அப்படின்னு இருக்கலாம், அதை கொடுத்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து இங்கே பூட்டு மாதிரி இருக்கலாம், அந்த இது வைக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்து இங்கே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பூட்டு மாதிரி நமக்கு வந்துடுது. இப்படி தான் நம்ம வந்து ஐக்கான்ஸை நம்ம மாற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.